வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி சோயா 65 எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சோயா 65 பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல் சுடுதண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சோயாவை அதில் ஒரு 10 நிமிஷம் டிப் பண்ணிக்கிறோம். மீன் மேக்கர் பாருங்கள், சுடுதண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சோம், அது சூப்பராகவே ஊறிடுச்சு. நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இது நீங்கள் அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சாஃப்ட்னஸ் தெரியும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு, கலருக்காக கொஞ்சம் கேசரி போடுறோம். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலாவில் நம்ம மீன் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா பதறியாச்சு. இப்போ ஃபைனலாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. மீன் மேக்கர் வந்து மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இந்த மீன் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 65 வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. 2 சைடு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையுமே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மொறுமொறுன்னு சோயா 65 ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.